குடி குடிய கிடக்கும் குடிப்பழக்கம் உடல்நடத்தை கிடக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வைன்ஷாப் பற்றி பார்க்க போகிறோம். என்னடா இவன் இங்கே வந்து சம்மந்தமே இல்லாமல் வைன்ஷாப் பற்றி பேசுகிறானேன்னு யாரும் யோசிக்காதீங்க. காரணம் இருக்குது. இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணதே நம்ம சிம்பு அண்ணாவை வச்சு தான் இந்த வீடியோவையே ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்றது உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, நிறையா மாவட்டங்களில் வைன்ஷாப் திறந்துட்டாங்க. கொரோனா தொற்று அதிகமாக இருந்த ஒரு 11 மாவட்டத்தில் மட்டும் வைன்ஷாப் திறக்காமல் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த மாவட்டங்கள்லையும் திறந்துட்டாங்க. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வைன்ஷாப் திறக்கப்பட்டிருக்கு. நம்ம மக்களும் பரபரப்பாக கிளம்பி வேலைக்கு போகிற மாதிரி போகிறாங்க. பார்த்தா எல்லாருமே வைன்ஷாப்பில் போய் க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் உங்களில் எத்தனை பேருக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. குறிப்பாக சிம்பு ஃபேன்ஸ் நீங்கள் எத்தனை பேர் குடிப்பீங்கன்றது தெரியலை. கண்டிப்பாக சிம்பு ரசிகர்கள் இந்த வீடியோவை பாருங்கள். சமீபத்தில் மாநாடு திரைப்படத்தில் இருந்து மெகர சைலா அப்படிங்கிற முதல் சிங்கிள் பாடல் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த பாடல் ரிலீஸ் ஆன உடனே மாநாடு படக்குழுவினர் எல்லாரும் ட்விட்டர் ஸ்பேஸில் லைவுக்கு வந்திருந்தாங்க. நம்ம தலைவர் சிம்புவும் அதில் கலந்துக்கிட்டார். அந்த லைவில் சிம்பு என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து குடிக்கிறதை நிறுத்தி ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அவ்வளோ பெரிய மனுஷன் பப்ளிக்காக குடிக்கிறத நிறுத்தி ஒரு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? அதாவது ரசிகர்கள் யாரும் குடிக்காதீங்க அப்படின்றத ரொம்பவே சூசகமாக சொல்லியிருக்காரு. ரசிகர்கள் நீங்களும் அதை புரிஞ்சுக்கணும். ரசிகர்களோட நலனுக்காகத்தான் சிம்பு குடிக்கிறத நிறுத்தி ஒரு வருஷம் ஆச்சு அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். இவ்வளவு ஏன், பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் ரெடி பண்ண பீப் சாங்கில் கூட அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தண்ணி அடிக்காத, தாடியை வளர்க்காத, தம்மு பிடிக்காத, டோட்டலாக பேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அவர் சரக்கு அடிக்காதீங்க யாரும் அப்படின்ற மாதிரி தான் அந்த பாடல்லையும் சொல்லியிருந்தார். ஏன்னா குடிப்பழக்கம் இல்லாதவங்க கூட நிறையா பேர் இருப்பீங்க, லவ் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. அதுவும் இந்த உலகத்தில் இப்போ லவ்வோட நிலைமை எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். உண்மையான லவ்லாம் போதி தர்ம காலத்திலேயே செத்து போச்சு. எப்படியும் பசங்க லவ் பண்ணால் ஃபெயிலியர் தான். லவ் ஃபெயிலியர் ஆனால் பசங்க முதல்ல தேடுறது சரக்கு தான். அதனால தான் அன்னைக்கே சிம்பு அந்த பாடலில் தண்ணி அடிக்காத, தம்மு பிடிக்காதன்ட்டு பாடியிருந்தார். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ரசிகர்கள் நீங்களும் யாரும் மது பிடிக்காதீங்க. தண்ணி அடிக்காத, தாடிய வளர்க்காத, தம்ம பிடிக்காத, தோட்டலாவே. சிம்பு பேரை உடம்புல பச்சை குத்திக்கிறதாலேயோ இல்லை கையில் குத்தி அதில் வர்ற பிளட்டால் எஸ்பிஆர்னு எழுதுறதாலேயோ நீங்கள் வந்து சிம்பு ஃபேன்ஸ் ஆகிட மாட்டீங்க. சிம்பு சொல்கிற நல்ல விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கணும், அப்போ தான் உண்மையான சிம்பு ரசிகர். ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்.